ஷபா சலோம் வெல்கம் டு த வாய்ஸ் ஆஃப் தண்டர். இடி முழக்கத்தின் சத்தத்துக்கு இந்த ஓய்வு நாளில் நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தோரா பகுதிகளை தியானித்து வருகிறோம். இது 26வது வாரம். இந்த வாரத்தில் நாம் தியானிக்கிறதான தோரா பகுதி ஷிமினி என்ற தலைப்பிலான தோரா பகுதி. இந்த ஷிமினி அப்படின்றதான இந்த இவரைய வார்த்தையினுடைய அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டு என்று சொல்லி அர்த்தம். இந்த தோரா பகுதியில் நம்ம வந்து லேவிய ராகமும் 9வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது அதிகாரம் 47வது வசனம் வரை தியானிக்க போகிறோம். இந்த தோரா பகுதியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4670 எபிரே எழுத்துக்கள், 1238 எபிரே வார்த்தைகள், 91 வசனங்கள், 157 வரிகள், 7 பகுதிகள் அடங்கியுள்ளது. இந்த 7 பகுதிகளை நம்ம வந்து அவுட்லைனாக பார்க்கலாம். இந்த 7 பகுதிகளில் என்னென்ன விஷயங்கள் சம்பவங்கள் நடைபெறுகிறது, இதை குறித்து இந்த பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம ஆராயலாம். 1வது பகுதியில் நம்ம பார்க்கும்போது ஆசரிப்பு கூடார பிரதிஷ்டையாக 8ஆம் நாளை குறிக்கக்கூடியதான ஒரு காரியமாக இருக்கிறது. இது வந்து இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா கொர்பான் பலிகள் எல்லாமே தேவனுடைய சமூகத்தில் முன்னாடி கொண்டு வரப்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. 2வது பகுதியில் பார்க்கும்போது மோசையும் ஆரோனும் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதான அந்த ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. இது ஆரோனிக் பிளஸ்ஸிங் என்று சொல்லி நம்ம சொல்லுவோம், ஆரோனுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லி சொல்லுவோம். அது மாத்திரமல்ல தேவனுடைய பிரசன்னம் ஷெகினா மகிமை ஆண்டவருடைய ஆலயத்தை நிரப்பிச்சு என்று சொல்லி நாம் அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3வது பகுதியில் லேவியராகும் 9வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 10வது அதிகாரம் 11வது வசனம் வரை பலிப்பீடத்தில் கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது குறித்து நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லாமல் நாதாபும் அபிஹூ என்று சொல்லப்படுகிறதான ரெண்டு பேர் ஆர்வனுடைய ரெண்டு குமாரர்களும் அவங்க மறிக்கிறதை குறித்து இந்த சம்பவத்தில் இந்த தோரா பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். 4வது பகுதியில் பார்க்கும்போது போஜன பலி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த போஜன பலியில் ஆசாரியனுடைய பங்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது பகுதியில் பார்க்கும்போது பாவ நிவாரண பலி அதில் ஆசாரியனுடைய பங்கு என்ன என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆசாரியுடைய பங்கில் வந்து எலியேசர் இத்தமார் அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் வந்து இவங்க ரெண்டு பேருமே இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இதில் உண்ணவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 6வது பகுதியில் வந்து கோஷர் உணவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கோஷர்ன்ற வார்த்தைக்கு தகுதி உள்ள என்று சொல்லி அர்த்தம். ஸோ என்னென்ன உணவுகள் எல்லாம் தகுதி உள்ள வைகள் என்பதை மறுபடியும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா இவர்களுக்கு நினைவூட்டுகிறார். 7வது பகுதி கடைசி பகுதியில் பார்க்கும்போது ஆசார்களுடைய சுத்திகரிப்பினுடைய சடங்கு குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த தோரா பகுதியினுடைய 7 பகுதிகளுமே நடக்கிறதான முக்கியமான சம்பவங்கள் இவைகள். ஓகே, இந்த தோரா பகுதியினுடைய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 8வது நாள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது நாள் பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பிரதிஷ்டை. இந்த 8 என்கிறதான ஒரு எண்ணெய் குறித்து நம்ம தியானித்து பார்ப்போமே ஆனால் 8 என்பது ஒரு புதிய துவக்கத்தை நமக்கு குறிக்கிறதா இருக்கிறது. புதிய துவக்கம் என்று சொல்லி சொல்லும்போது ஒரு நியூ பிகினிங் என்று சொல்லி அர்த்தம். பழைய ஒரு காரியம் முடிந்து அது பரிபூர்ணமான பிறகு புதிய ஒரு துவக்கத்தை ஆண்டவர் உண்டாக்குகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். ஏதேன் தோட்டத்தில் மனிதன் தொலைத்த நித்திய ஜீவனை தேவனோடு வாழும் வாழ்வை மீண்டுமாக கர்த்தர் திரும்ப கொடுக்கிறார். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த உலகத்தினுடைய மொத்த ஆயுள் காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7000 வருஷம் என்று சொல்லி. இது 7000 ஆண்டுகள் முடிந்த பிறகு 8வது 1000 ஆண்டில் வேதம் சொல்லுகிறது. நமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்து பார்க்கும்போது புதிய வானம் புதிய பூமி என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 8 என்பது புதிய ஒரு காரியத்தை துவக்கத்தை குறிக்கிறதா இருக்கிறது. பைபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 119வது சங்கீதத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பிரிவுகளும் 22 பிரிவுகள் இருக்குது. ஒவ்வொரு பிரிவுகளுமே பார்த்தீங்கன்னா 8 வசனங்களை கொண்டதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு வசனமும் பார்த்திங்கன்னா நமக்கு வேதாகமத்தை பைபிளை அதாவது கர்த்தருடைய வார்த்தையை குறித்து விவரிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய துவக்கத்துக்கு நேராக நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த உலகத்தினுடைய துவக்கத்தில் நம்ம பாவத்தில் விழுந்து விட்டோம். ஆனால் அந்த பாவத்திலேருந்து மீட்டு இன்னொரு புதிய ஒரு துவக்கத்துக்கு நேராக புதிய நியூ பிகினிங்க்கு நேராக நம்ம வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தோரா, அதாவது ஆண்டவருடைய வார்த்தை என்பதை நம்ம இந்த விஷயத்துலையுமே நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வந்து உடன்படிக்கை பண்ணும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபிரகாம்கிட்ட கேட்குறாரு விருத்த சேதனம் என்றதான ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார். 8வது நாள் குழந்தை பிறந்த பிறகு 8ஆம் நாள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. விருத்த சேதனம் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு புதிய ஒரு பிகினிங்கை குறிக்குது, ஒரு நியூ கவர்னண்ட்டை குறிக்குது, ஒரு ஆண்டவரோடு கூட செய்யப்படுகிறதான ஒரு நித்திய உடன்படிக்கையை குறிக்கக்கூடியதான ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ நமக்குமே இந்த உடன்படிக்கையானது ஆண்டவர் வைக்கக்கூடியதான இந்த உடன்படிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய துவக்கத்தில் நம்மை போய் சேர்க்கக்கூடியதான ஒரு காரியம் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். 8 என்ற ஒரு விஷயத்தினுடைய குணாதிசயத்தை அறிந்து கொள்ளணும்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற 2 எண்களை குறித்தும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. 6, 7, 8. 6 என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 என்பது மனிதனுடைய எண்ணிக்கை என்று சொல்லி நாம் பார்க்குறோம். 6ஆம் நாளிலே மனிதனை ஆண்டவர் உருவாக்கினார். பாவத்தில் விழுந்து போனதான ஒரு மனிதன் என்று சொல்லி பார்க்குறோம். 6 என்பது மனிதனை குறிக்கிறது, மனிதனுடைய பாவ இயல்பையுமே குறிக்கக்கூடியதான ஒரு காரியமாக இருக்கிறது. இதிலிருந்து ஆண்டவர் அடுத்தது என்ன கொண்டு போகிறார்னா 7க்கு நேராக கொண்டு போகிறார். 7 என்பது பரிபூர்ணத்தை குறிக்கிறது, முழுமையை குறிக்கிறது. யேசுவா தன்னையே பாவ நிவர்த்தியாக பலியாக ஒப்பு கொடுத்து எல்லா பாவத்தையும் நிவர்த்தி செய்து முடித்தார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த சிலுவையில் அவர் பேசினதான 7 வார்த்தைகளை குறித்து பார்க்குறது மாத்திரமல்ல வேதாகமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான பண்டிகைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா 7 பண்டிகைகள் என்று சொல்லி பார்க்குறோம். வாரத்தில் 7 நாள் என்று சொல்லி பார்க்குறோம். இதெல்லாமே பூமிக்குரியதான ஃபுல்ஃபில்மெண்ட் பரிபூர்ணத்துக்கு நேராக நம்ம வழிநடத்தி செல்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த பரிபூர்ணம் முடிந்த பிறகு தான் நமக்கு இன்னொரு புதிய ஒரு பிகினிங் நமக்கு கிடைக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். 8
என்பது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் புதிய துவக்கம் நித்திய ஜீவனுக்கு செல்லும் வழியை ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி நம்ம எட்டை குறித்து நம்ம அறிந்து கொள்கிறோம். ஓகே, இந்த ஆசரிப்பு கூடாரம் பிரதிஷ்டை செய்யப்படுகிறதான இந்த நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிசான் மாதம் முதலாம் தேதி. நிசான் என்பது பிப்ளிக்கல் கேலண்டர் பிரகாரமாக முதலாவது மாதம் முதலாவது நாள், முதலாவது மாதத்தினுடைய பேர் நிசான். இந்த நிசான் மாதத்தை ரோஷ் கொடேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரோஷ் கொடேஷ் அப்படின்னா மாதத்தினுடைய துவக்கம் என்று சொல்லி அர்த்தம். ஓகே, கர்த்தனுடைய ஷக்கினா மகிமை கூடாரத்தில் வந்து தங்கிய நாள் இந்த நிசான் ஒன்று என்று சொல்லி பார்க்கணும். இன்னைக்கு இந்த பிரதிஷ்டை செய்யப்பட்டதோ அந்த நாளில் கர்த்தருடைய மகிமை கூடாரத்தின் மேல் வந்து இறங்கியது இந்த நிசான் ஒன்றாம் மாதம். நம்ம ஆக்சுவலாக இந்த நிசான் மாதத்தில் தான் இன்றைக்கு நம்ம இருக்கிறோம். இஸ்ரேல் கோத்திர பிரபுக்கள் பலிகளை காணிக்கைகளை கொண்டு வந்த நாள் இந்த நிசான் மாதம் முதலாம் நாள். அது மாத்திரமல்ல ஆசாரியர்கள் தங்கள் வஸ்திரங்களை அணிந்து தங்கள் பணிகளை துவக்கி அந்தத்தான நாள் இந்த நிசான் ஒன்று. கர்த்தர் கட்டளையிட்ட ஆரோனின் ஆசீர்வாதத்தினால் மோசேயும் ஆரோனும் ஜனங்களை ஆசீர்வதித்ததான முதல் நாள். தாரணிக் பிளஸிங் என்று சொல்லி சொல்கிறோம் இல்லையா, அந்த முதல் முறை ஜனங்கள் மேலே ஆரோனும் மோசேயும் ஆசீர்வதித்ததான முதல் நாளே என்று சொல்லி நாம் இதை பார்க்குறோம். அது மாத்திரமல்ல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி சர்வாங்க தகன பலியை பட்சித்து அந்த பலிப்பீடத்தில் தங்கியதான நாள். ஸோ பலிப்படத்தில் எரிந்து கொண்டு இருக்கிறதான அக்கினி, எப்படிப்பட்ட அக்கினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனாலே ஏற்றப்பட்டதான அக்கினி கிடையாது, அது பரலோகத்திலிருந்து இறங்கி வந்ததான ஒரு பரிசுத்தமான ஒரு அக்கினி. இதுதான் ஒரு அடையாளம். தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திலும் சரி எருசலேம் தேவாலயத்திலும் சரி கர்த்தர் வந்து அவருடைய பிரசன்னத்தை அங்கே வைத்திருக்கிறார் என்பதற்கான அடையாளம். அந்த இடம் பரிசுத்தமானது என்பதற்கான முக்கியமான அடையாளம். பூமியிலே ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் அது அப்படின்றதுக்கான அடையாளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து கொண்டு இருக்கிறதான அக்கினி. அந்த பலிப்பீடம் தான் ஃபஸ்ட்டு நமக்கு உருவாக்கக்கூடியதான முதல் இடம். அந்த பலிப்பீடத்தில் ஆண்டவர் தன்னுடைய அக்கினியை இறக்கினாலே ஒழிய அந்த பலிப்பீடத்தினுடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் துவங்காது. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்று சொல்லி நம்ம அந்த இடத்துல நான் பார்க்குறோம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வார்த்தை குறித்து நம்ம இங்கே பார்க்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரவாரித்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இங்கே சொல்லப்படுகிறது. அந்த வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது லேவியர் ஆகமும் 9:23-24 வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும்போது பின்பு மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்து வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்போது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது. அன்றையும் கர்த்தருடைய சன்னிதியிலிருந்து அக்கிதி புறப்பட்டு பலிப்பீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன வரியையும் கொடுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவாரித்து முகம் கூப்பிட விழுந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே நடக்கக்கூடியதான சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்பெஷலான ஒரு சம்பவம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு இந்த பலிப்பீடத்தில் உள்ளதான அந்த முதல் சர்வாங்க தகன பலியை பட்சித்து போட்டது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒரு அமேசிங்கான ஒரு காரியம். வானத்திலேருந்து ஒரு அக்கினி இறங்கி வந்து ஒரு அந்த இங்கே இருக்கக்கூடிய பலியை பட்சிட்டு போடுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது எல்லா ஜனங்களுக்குமே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமும். அந்த இந்த ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்த்து ஆண்டவருடைய பிரசன்னம் செயல்படுகிறதான ஒரு விதத்தை பார்த்து எல்லாருமே ஆரவாரித்து என்ன பண்ணுறாங்க, முகம் கூப்பிட விழுந்து ஆண்டவரை பணிந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். இதே ஆரவாரித்து என்கிறதான வார்த்தை நமக்கு மீண்டுமாக நமக்கு புதிய பாட்டில் நம்ம பயன்படுத்தப்படுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 Thessalonians 4:16 நம்ம வாசித்து பார்ப்போமே. ஆனால் ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி நம்ம இந்த தெசலோனிக்கர் புத்தகத்தில் பார்க்குறோம். இந்த கான்செப்ட் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரவாரத்து எப்படி இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு அந்த அக்கினி மேலேருந்து இறங்கி வந்ததோ அதே போல் ஆண்டவர் அதே ஆரவாரத்தோடு கூட நம்முடைய யேஷுவா மசியா இறங்கி வரப்போகிறார். அதே ஒரு ஆரவாரம் அன்றைக்கு உண்டாக போகிறது. அதே ஆச்சரியத்தோடு கூட அவருடைய வருகை பூமியினுடைய ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனை வரைக்கும் எல்லாருக்கும் தட்டம் தெளிவாக சூரியனுடைய உதிக்கிறதான ஒளியை போல பிரகாசமாக எல்லாருக்கும் தெரியும் என்று சொல்லி நமக்கு வேத வசனம் கூறுகிறது. ஓகே, இன்னொரு காரியம் இங்கே ஒரு துக்கமான ஒரு சம்பவம் நடக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரோனுடைய ரெண்டு பிள்ளைகளாகிய நாதாபும் அபிஹூவும் மறித்து போகிறதை இங்கே நம்ம பார்க்குறோம். ஏன் இப்படிப்பட்ட ஒரு தண்டனை அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நாதாபும் அபிஹூவும் யார்? இவங்க ரெண்டு பேருமே ஆசாரியர்கள் தான், ஆரோனுடைய புத்திரர்கள் தான். இப்போது ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடு நடக்க போகிறது. ஆசாரிப்பு கூடாரத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருமே சேர்ந்து கட்டுறாங்க. ஆண்டவருடைய கிரி இதில் காணப்படுகிறது. ரொம்ப அற்புதமாக எல்லாமே அமைந்திருக்கிறது. அப்போ இதில் வந்து ஆசாரியர்கள் தங்களுடைய முதல் பணிகளை துவங்குகிறாங்க. எல்லாமே ரெடியாகி தங்களை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி எல்லாமே ரெடியாக இருக்காங்க அந்த பணியை தூங்குவதற்கு. அதில் வந்து நாதாப் மற்றும் அபிஹூனுடைய பணி மிகவும் முக்கியமான ஒரு பணியாக இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் அங்கே இருக்கக்கூடியதான தூபப்பீடத்தில், அந்த தூபப்பீடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதாவது உடன்படிக்கை பெட்டிக்கு எக்ஸாக்டாக முன்னாடி இருக்கக்கூடியதான ஒரு பொருள் தூபப்பீடம். ஸோ அதுக்கிட்ட நெருங்கும்போது அவங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க. நடுவில் ஒரே ஒரு திரைசிலை மாத்திரம்தான். ஸோ ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி அவங்களால் பார்க்க முடியாது. ஆனால் அதுக்கான ரொம்ப பக்கத்தில் நெருங்கி சேர்கிறார்கள், கிட்டி சேர்க்கிறதான நம்ம விஷயத்தை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. ஸோ இந்த நேரத்தில் அவங்க பண்ணக்கூடியதான ஒரு தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்நிய அக்கினியை கொண்டு வந்ததினாலே மறித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம்.
இது என்னங்க அன்னி அக்கினி அப்படின்னு பார்க்கும்போது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய எல்லா பணிகளுமே பார்த்தீங்கன்னா இந்த அக்கினி, இந்த பலிபீடத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த அக்கினியினால தான் இந்த பணிகள் எல்லாமே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நாதாபும் அபிகவும் பண்ண தவறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்னியை கொண்டு வராமல் இந்த அக்னியை தங்களுடைய தூப கலசத்தில் இங்கிருந்ததான நெருப்பு தழல்களை எடுத்துக்கொண்டு அதில் தூபத்தை போட்டு தூபபீடத்தில் வந்து இவங்க காமிக்கிறதுக்கு பதிலாக இவங்க சொந்தமாக வேறு ஏதோ ஒரு அக்னியை கொண்டு வந்து விட்டார்கள். அதுதான் தவறு. ஸோ இந்த தவறு நிமித்தமாக ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், ரெண்டு பேருமே அந்த இடத்துல அவங்க மறித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, இவங்க பண்ண தவறு என்ன, அவ்வளோ பெரிய மோசமான ஒரு தவறா என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இவங்க வந்து இன்டென்ஷனலாக பண்ணக்கூடியதான சின் கிடையாது. இது எதேச்சியாக நடந்த ஒரு உற்சாகத்தில் எல்லாருமே ஆரவாரத்து இருக்கிறாங்க. ஆண்டவர் அக்னி வந்து இறங்கியிருக்கு, அடுத்தது நம்ம தான், அடுத்து நம்ம தான் போய் நம்முடைய பணிகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற உற்சாகத்தோடு என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து தங்களுக்கு கற்றுக் கொடுத்ததான ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துவிட்டு நம்ம உள்ளே போகணும், நெருங்கணும், அடுத்து நம்ம செய்யணும் அப்படின்றதான அந்த உற்சாகத்தோடு இவங்க பண்ணதான ஒரு சின்ன ஒரு பிழை அவர்களுடைய உயிரை எடுத்து விட்டது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஆனால் இதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனையா அப்படின்னு பார்க்கும்போது இதனுடைய ரீசன் இதை காட்டிலும் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இதை குறித்து நம்ம பைபிளில் வாசிக்கும் போது இது என்ன சொல்லப்படுகிறதுன்னா, இந்த சம்பவத்திற்கான பின்னணி நம்ம யார் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, இவங்க ரெண்டு பேருடைய பேரை நம்ம ஆராய்ச்சி பார்த்தா இதனுடைய பின்னணி நம்மால் அறிந்து கொள்ள முடியும். நாதாப்ன்றதான பேருடைய அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அபரீதமாக கொடுப்பவர் என்று சொல்லி அர்த்தம். அபிஹூ அப்படின்றதான பேருடைய அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்னுடைய தகப்பன். இப்போ இந்த ரெண்டு பேரையும் நம்ம இணைத்து பார்க்கும்பொழுது அபரீதமாக கொடுப்பவர் என்னுடைய தகப்பன் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே வெளிப்படுத்துகிறது. அப்போ இந்த ரெண்டு ஆசாரியர்கள் மூலமாக ஒரு ஆழமான ஒரு சத்தியம் வெளிப்படுது. என்னென்னா, என்னுடைய தகப்பன் அபரீதமாக கொடுக்க போகிறார் அப்படின்றதான ஒரு விஷயம் வெளிப்படுகிறது. என்ன கொடுக்க போகிறார்ன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய பாவத்திற்காக, மனுஷன் செய்ததான தவறுக்காக ஆண்டவர் அபரீதமாக தன்னுடைய சொந்த குமாரனையை கொடுக்க போகிறார் என்றதான ஒரு காரியத்தை இந்த முதல் இரண்டு ஆசாரியர்கள் மூலமாக இயேசு கிறிஸ்து செய்ய போகிறதான தியாகத்தை, அந்த பலியை நம்ம அங்கே பார்க்கிறோம். இது எப்படி பார்க்கிறோம்னா, இவர்கள் ரெண்டு பேருடைய உயிருமே தியாகம் செய்யப்படுகிறது. ஆசாரிய ஊழியம் என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்கி சேரும் போது தன்னுடைய ஜீவனை பணயம் வைக்கக்கூடியதான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்று சொல்லி நம்ம அந்த இடத்துல நம்ம பார்த்துருக்குறோம். இந்த ஆசாரிய ஊழியத்தை முதல்ல மோசி செய்யும் போது அதுதான் செய்கிறார். என்னுடைய பெயரை ஜீவ புத்தகத்திலிருந்து கிருபி போடும் என்று சொல்லி சொல்கிறார். ஜனங்களுக்காக தன்னை பணயம் வைத்து இந்த காரியத்தை செய்கிறார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு முறையும் ஆசாரியின் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கடந்து சோக செல்லும் போதும் அப்படி தான் ஒரு ஜீவனை பணயம் வைத்து தான் ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்குகிறது நம்ம பார்க்குறோம். எஸ்தர் ராஜாத்தி ராஜாவுடைய சமூகத்தில் நெருங்கும் போது கூட நமக்கு நல்ல ஒரு இது உதாரணத்தை பார்க்குறோம். தகுதி அடைப்பு இல்லாமல் நெருங்கி சேர்ந்தாக்கா தன்னுடைய ஜீவன் போகக்கூடியதான ஒரு சூழ்நிலை. பரவாயில்ல, தன்னுடைய ஜீவனையும் பணயம் வைத்து தன்னுடைய ஜனங்களுக்காக ராஜாவுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நெருங்கி சேருகிறது நம்ம பார்க்கணும். இதெல்லாம் எதற்கான அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசாரிய பணியினுடைய அடையாளமாக இருக்கிறது. இந்த தூப பீடத்தில் நெருங்குகிறது என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஒரு ஆசாரிய பணி என்பது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதற்கான தகுதி இருக்கிறது, நம்ம செய்ய வேண்டியதான ஒரு சாக்ரிஃபிஷியல் ஹார்ட் நமக்கு தேவையாக இருக்கிறது. இதனால தான் பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நேர்ந்த பிறகு அக்னி வந்து நாதாபியும் அபிஹூபியும் படிச்சுட்டு போட்ட பிறகு இவங்க ரெண்டு பேரும் அங்கே மறித்து போகிறாங்க. மறித்த பிறகு ஆரோன் என்ன பண்ணுறாருனா, இதனால் ஷாக் ஆகிடுறாரு. அவர் அப்படியே நின்றுடுறாரு. அவருடைய பணி எதுலையுமே ஈடுபடவே இல்லை. ஐயோ, நான் அடுத்தது ஏதோ அபாத்திரமாக ஏதாவது செய்து விட்டால் என்ன ஆகிடப்போகுது, என்னுடைய பிள்ளைங்க தவறு செஞ்சிட்டாங்களே அப்படின்றது ஒரு கூட்டுற உணர்ச்சியோடு கூட அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் மோசே ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேவியராகவும் 10:3 வாசித்து பார்க்கும்போது, அப்போது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கும் முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றார். ஆரோன் பேசாமல் இருந்தான். அப்போது இவங்க ரெண்டு பேரும் மரணமானதுக்கான ரீசனை மோசே சொல்கிறாரு, என்னிடத்தில் நெருங்கி சேருகிற மூலமாக நான் பரிசுத்தமாக்கப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பார்த்தீங்களா, அது இந்த சம்பவம் தான். அப்போ ஆண்டவர்கிட்ட நெருங்கி சேர இவங்க ரெண்டு பேர் மூலமாக ஆண்டவருடைய நாமம் பரிசுத்தமாக்கப்பட்டது. ஏதோ ஒரு விதத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய அடையாளமாக முன்மாதிரியாக நாதாபும் அபிஹூவும் வெளிப்பட்டார்கள். அவங்க செய்த தவறு ரொம்ப மினிமமான சின்ன தவறு தான். அதனால் ஆண்டவருக்காக தங்களுடைய ஜீவனையுமே பணயம் வைத்து ஜீவனையும் கொடுத்து என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய செயல்பாடே அவர்கள் முன்னறிவிக்கிறார்கள். இது ஆசாரிய ஊழியத்தினுடைய தியாகத்தை வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல தான் யெசுவாவினுடைய மரணமாக இருக்கிறது. யெசுவாவன் கூட என்ன பண்ணாருன்னா, யெசுவாவின் மரணம் மூலம் பரிசுத்த ஆவியின் மகிமை நமக்குள்ள வரும் என்கிறதான ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்கிறோம் வேதவசனத்தின் மூலமாக. ஸோ இவங்க ரெண்டு பேருடைய மரணத்தின் மூலமாகத்தான் ஆசாரியருடைய பணியினுடைய சீரியஸ்னஸ், அவங்களுடைய தியாகம் என்னன்றதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல யெசுவாவினுடைய மரணத்தின் நிமித்தமாகத்தான் தேவ ஆவியானார் நமக்குள்ள வாசம் செய்கிறதையும் அவர் நம்மை நடத்துகிறதையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஷ்ரூத் அதாவது கோஷர் உணவு, தகுதி உள்ளதான உணவு என்பதை நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த கோஷர் என்கிறதான அந்த உணர்வை குறித்து பார்க்கும்போது, நம்ம தேவ ஆலயமாக இருக்கிறோம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ நம்முடைய ஃபிசிக்கல் பாடி
ஆண்டவருடைய ஆலயம். இது வந்து பாடியை சொல்கிறேன் நான், நம்மளுடைய ஆத்மாவுக்கு மட்டும் சொல்லலை, நம்முடைய சரீரத்தை சொல்லுகிறேன். நம்முடைய சரீரத்துக்குள்ளே நம்ம என்னென்னலாம் என்னென்ன விஷயங்களை போடுகிறோமோ அவைகள் ரொம்ப முக்கியமானவைகளாக இருக்கிறது. அது தகுதியுள்ளவைகளாக இருக்க வேண்டும், அபாத்திரமான காரியங்களாக இருக்கக்கூடாது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான அவசியமாக இருக்கிறது. என்னென்னலாம் கிடைக்குதோ எல்லாத்தையுமே வாய்க்குள்ளே போடும்போது அவைகள் என்னமா மாறுகிறதுனா நம்முடைய ஆத்மாவை என்ன பண்ணுகிறதுனா பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ளதான உறவை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து நம்ம சொல்லலாம், ஒருவேளை இதெல்லாம் பழைய ஏற்பாட்டினுடைய காரியம்ப்பா, இன்றைக்கி வந்து வாய்க்குள்ளே போகிறது எதுவுமே தீட்டு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை, ஏசு கிறிஸ்து சொன்ன விஷயத்தை நம்ம கான்டெக்ஸ்ட்டு தவறி புரிந்து கொண்டோமே ஆனால் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் ஆவிக்குரிய ஜீவத்தில் நம்ம வாழ்க்கையில் தடைப்பட்டு போயிடும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்க்குள்ளே போகிறது எதுவும் தீட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறது. ஏசு கிறிஸ்து வந்து உணவை பற்றி அந்த இடத்துல பேசவே இல்லை, கோஷர் உணவை குறித்தோ நான்வெஜ் சாப்பிட்றது குறித்தோ பேசவே இல்லை. அந்த கான்டெக்ஸ்ட்டு சுத்தமாகவே வேறு. அதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது தான் நான்வெஜ் சாப்பிட்ற பற்றியே பேசவே இல்லை ஏசு கிறிஸ்து. அங்கே வேற ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து நம்முடைய உணவோடு கூட சம்மந்தப்படுத்தி நம்ம எல்லா எது வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்றத விஷயத்தை குறித்து நம்ம சம்மந்தப்படுத்தி பேசுவது நம்ம வந்து வேதத்தை வந்து சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தமாகிறது. இன்னொரு பெரிய ஒரு உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகும் கூட ரட்சிப்பு வந்து புறஜாதியருக்கு கடந்து செல்கிறது. அப்போ இவங்களுக்கு எல்லாருமே தான் ஃபஸ்ட்டு டைம், சீஷர்கள் எல்லாருக்கும் புறஜாதியர் மத்தியில் போகும்போது அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க, அவங்க மத்தியில் பரிசுத்தாவை நிறங்கி வருகிறார், அவங்களாம் அன்னி பாஷையில் பேசுகிறாங்க, இவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங் ஆயிருக்கு. அப்போ ஆண்டவர் வந்து புறஜாதிகளை இவ்வளோ கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாருன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் சேர்ந்து சீரியஸாக பேசி டிஸ்கஸ் பண்ணி, ஓகே இப்போ அவங்களுக்கு என்னென்ன காரியங்கள் முதல்ல சொல்லணும்னா மூன்று விதமான முக்கியமான கட்டளைகளை எடுத்து வைக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெருக்குண்டதான மிருகங்களை புசிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரியத்தை வைக்கிறாங்க. நெருக்குண்டதான மிருகங்களை புசிக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிருகத்தை நம்ம புசிக்கிறதுக்கு முன்னாடி அது சரியான விதத்தில் அது கொல்லப்பட வேண்டும். அது கழுத்து அறுத்து அதனுடைய ரத்தம் முழுசும் பூமியில் சிந்தப்பட்டு அந்த ரத்தம் அந்த சதையில் இருக்கவே கூடாது. நம்ம சாப்பிடக்கூடியதான அந்த உணவில் ரத்தம் துளி கூட இருக்கக்கூடாது. அதெல்லாம் போயிட்டு வந்து வெறும் அந்த ரத்தம் இல்லாத ஒரு மீட்டை மட்டும் தான் சாப்பிடணும். பைபிளில் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு ரத்தத்தை நம்ம புசிக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஏன் ரத்தத்தை புசிக்கக்கூடாது என்று சொல்லி பார்க்கும்போது, ரத்தத்தில் உயிர் இருக்கிறது. அதான் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை கூட நம்ம ப்ரெஷஸாக நம்ம நினைக்கிறோம்னா, அவருடைய ஜீவன் நமக்காக சிந்தப்பட்டது, அது நிமித்தமாக நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம ஒரு மிருகத்தினுடைய ரத்தத்தை புசிக்கும் போது என்ன பண்ணுறோம்னா, அதனுடைய நஷாமா அதனுடைய சோலை நம்ம என்ன பண்ணுறோம், கன்சியூம் பண்ணுறோம். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆத்மா இருக்கிறது. அதே போல் மனுஷனுடைய ஆத்மா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய ஆத்மாவை ரெண்டாக டிவைட் பண்ணலாம். எப்ரே மொழியில் ரெண்டு வார்த்தை இருக்கிறது, ஒன்று வந்து நெஃபெஷ், இன்னொன்று வந்து நஷாமா. அப்போது இந்த ரத்தத்தை புசிக்கும் போது அதனுடைய என்ன பண்ணுறோன்னா, அந்த மிருகத்தினுடைய நஷாமாவை நம்ம உண்ணும்போது அந்த நெஃபெஷை மன்னிக்கும் அந்த நெஃபெஷை நம்ம உண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய குணாதிசயங்கள் நமக்குள்ளே நம்ம அப்சர்வ் பண்ணிக்கொள்கிறோம். அந்த அனிமல் இன்ஸ்டிங்க்ட், அந்த அனிமலுடைய குணாதிசயங்கள், எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா வேணும் அவ்வளோதான், நம்முடைய இச்சையை அடக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட குணாதிசயங்கள். இன்றைக்கி நிறைய பேர் பாவத்தை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உணவு பழக்கத்தில் தான் இருக்குது. உணவை கண்ட்ரோல் பண்ணாக்கா, உணவை சரியான முறையில் கோஷர் உணவுகளை சாப்பிடும்போது நம்ம வந்து பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய நிறைய எபிலிட்டி நமக்கு நேச்சுரலாகவே நம்ம சரீரத்தில் இருக்கும். நம்ம நிறைய டெம்டேஷனை நம்ம சரீரத்தில் நம்ம சரீரப்பூர்வமாக அவாய்ட் பண்ணக்கூடியதான எபிலிட்டி நமக்குள்ளே உண்டாகும் என்பதை நமக்கு வேத வசனமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. அதனால தான் இந்த மாதிரி நெருக்குண்ட காரியங்கள், அது மாத்திரம் இல்லை நிறைய விஷயங்கள், உணவுகளில் கூட நிறைய தகுதி இல்லாத காரியங்கள் நம்ம புசிக்கும் போது நம்முடைய சரீரத்தை மாத்திரமில்லை அது நம்முடைய ஆத்மாவையும் என்ன பண்ணுகிறதுனா கரைப்படுத்துகிறது என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஓகே, இது இன்னொரு பெரிய ஒரு டாபிக், நம்ம இன்னொரு நாள் இதை குறித்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். கோஷர் உணவுனா என்ன, எதை இதை சாப்பிட வேண்டும், எது இதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கி வேதம் மாத்திரம் இல்லை, இன்றைக்கி டாக்டர்ஸுமே அதை தான் சொல்கிறாங்க. நிறைய எதெல்லாம் வேதம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ இன்றைக்கி அதே டாக்டர்ஸ் தான் சொல்கிறாங்க. அப்போ மருத்துவர் சொன்னால் நம்ம ஏற்றுக்கொள்வோம், ஆனால் பைபிள் சொன்னால் இந்த விஷயத்தை நம்ம அநேக வேலையில் ஏற்றுக்கொள்வது கிடையாது. இதெல்லாம் பழைய ஏற்பாடு, இதெல்லாம் ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயம் நிறைய நேரத்தில் நம்ம சொல்லுகிறதே நம்ம பார்க்குறோம். ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவானா என்றதான ஒரு வார்த்தை. இந்த கவானா என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜபத்தில் தேவ சமூகத்தில் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக ஒரு மனுஷன் நெருங்கும் போது அவனுடைய இருதயத்துக்குள்ளே இருக்க வேண்டியதான ஒரு முக்கியமான ஒரு காரியம் கவானா. நம்ம பேசுகிற வார்த்தையை தாண்டி, நம்ம கொண்டு வருகிற பலிகளை தாண்டி, நம்முடைய எல்லா விதமான எக்ஸ்டர்னல் காரியங்களும் தாண்டி உள்ளுக்குள்ளே கருத்து ஒரே ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறார். என்னென்னா, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை. இந்த இலக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் நாம் செய்வதெல்லாம் நோக்கத்தோடு இருக்க வேண்டும். எது செய்தாலும் அது வந்து ஒரு பர்பஸோடு கூட நம்ம செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம் உணவிற்கும் நோக்கம் இருக்கிறது. நம்ம சாப்பிட்றதான ஒரு சாப்பாட்டில் கூட ஒரு நோக்கம் இருக்கிறது. எது தான் சாப்பிட்றோம் அப்படின்ற விஷயத்துலையுமே நமக்கு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் இஷ்டப்படி உயிரினங்களை சாப்பிடுவது கர்த்தருக்கு விருப்பம் அல்ல. நம்ம எல்லாத்தையும் அடிச்சுனா எல்லாமே கர்த்தருடைய சிருஷ்டிப்பு தான். எல்லாத்தையும் அடிச்சு நம்ம விருப்பப்படி டேஸ்ட் இருக்குது, நல்லா இருக்கின்றதுனால எல்லா விஷயமும் சாப்பிட்றதான்னு ஒரு விருப்பம் கிடையாது. இப்போ உணவு உடன்படிக்கையோடு சம்மந்தப்பட்டவை.
என்பதை நம்ம பார்க்குறோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஒவ்வொரு ஒரு உயிர் அடித்து கொள்ளப்படுகிறதுனா அது என்னமா மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உடன்படிக்கையாக மாறுகிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சில உணவு நம் சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் அதிக பாதிப்பை அளிக்கக்கூடியது. நாம் தேவனோடு கொண்ட தொடர்பை கூட அது தடை செய்யும் இயல்புடையது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஓகே, அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக வெஹிட் கடாஷின். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பரிசுத்தம் நிறைவேற பிரயாசப்படுங்கள். நம்மை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது வந்து நம்ம பிலிப்பர் 2:12 நம்ம அழகாக பார்க்குறோம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்போதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நல்லா கவனிக்கணும், அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆண்டவர் நம்முடைய தம்முடைய ரத்தத்தினால் நம்ம கழுவிட்டார், அதனால் பரலோகத்துக்கான டிக்கெட் வாங்கிட்டோன்றது வந்து ரட்சிப்பினுடைய முழுமை கிடையாது. பவுல் இங்கே தெளிவாக சொல்கிறாரு, ஒவ்வொரு நாளும் நம் ரட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்படணுமா? அது எப்படி பிரயாசப்படணும்னா அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்ம பிரயாசப்பட வேண்டும். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்படுகிறோம், கடைசியாக நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற போகிறது, ரட்சிக்கப்படுவோம். ஸோ இந்த மூன்று நிலைகளிலே நம்ம ரட்சிப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம் ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும்னாக்கா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 8 எண், இந்த ஷெமனே அப்படின்றதான வார்த்தை. நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம், கடைசியாக ஒரு காரியத்தை இந்த 8 குறித்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 8 இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, இது வந்து 8 புதிய பிகினிங்கை குறித்து பார்த்தோம், 8 ஒரு புதிய ஒரு உடன்படிக்கையை குறித்து பார்த்தோம், 8 ஒரு விருத்த சேதனத்தை குறிக்கிறது என்பதையும் நம்ம பார்த்தோம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த 8 வார்த்தை ஷெமனே அப்படின்ற இந்த எபரிய சொல் இதனுடைய பேருடைய அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷெமன். இந்த ஷெமனே அப்படின்றது 8. இந்த வார்த்தையில் இருந்தால் ஷெமன் அப்படின்றதான வார்த்தை உருவாகிறது. ஷெமன்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் என்று சொல்லி அர்த்தம், எண்ணெய் எப்படிய வார்த்தையில் ஷெமன் என்று சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷெமன் அப்படின்ற ஒரு எண்ணெய்க்கும் 8 என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் போனீங்கன்னா இஸ்ரேலில் பிரதானமாக கிடைக்கக்கூடியதான முக்கியமான எண்ணெய் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒலிவ மரத்தினுடைய எண்ணெய். இந்த ஒலிவ மரத்திலேருந்து ஒரு இந்த ஒலிவ பழங்கள்லேருந்து எண்ணெய் எடுக்க வேண்டுமென்றால் அந்த எண்ணெய் எடுப்பதற்கு 8 ஆகும். இட் டேக் 8 டு ப்ரொக்யூர் ஆயில் ஃப்ரம் ஆலிவ்ஸ். ஆலிவ்ஸ்லேருந்து ஆலிவ் பழங்கள்லேருந்து 8 ஆகும். இந்த பழங்களை எடுத்து இதை வந்து பதப்படுத்தி இதை காய வச்சு இதை வந்து இதை சிக்கல் ஆட்டி இதிலேருந்து எண்ணெயை பிழிந்து இந்த எண்ணெயை எடுப்பதற்கு இந்த ப்ராசஸ் உருவாகி வரதுக்கு 8 ஆகுது. இந்த வார்த்தை இன்னொரு இடத்துலையுமே நம்ம பார்க்குறோம். எங்கேன்னு பார்த்தோன்னா கெட் ஷெமனே. ஷெமனே அப்படின்னாக்கா இடம், அதாவது எண்ணெய் என்று சொல்லி அர்த்தம். கெட் அப்படின்னாக்கா இடம், அதாவது எண்ணெயை ஆட்டி எடுக்கக்கூடியதான இடம் தான் கெட் ஷெமனே. அது தோட்டம் என்று சொல்லி பார்க்குறோம். என்ன தோட்டம் பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே இஸ்ரேலில் போனீங்கன்னா கெட் தோட்டத்தை போய் பார்க்கும்போது அங்கே ஃபுல்லாக ஒலிவ மரங்கள் தான் இருக்கும். ஏன்னா அந்த இடம் என்னென்னா ஒலிவ மரத்திலேருந்து வரக்கூடியதான் அந்த பழத்தை ஆட்டி எடுத்து பிடிந்து அதுலேருந்து எடுக்கக்கூடியதான எண்ணெய். இந்த எண்ணெய் தான் நமக்கு குறிக்கிறது இந்த ஷெமனே அப்படின்றதான வார்த்தை. இப்போ இந்த எண்ணெய் என்பது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய இன்னொரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே செய்யப்படுகிறதான அந்த காரியங்கள் மெனோரான்றதான அந்த விளக்கு, அந்த விளக்கு எரியணும்னாக்கா அந்த எண்ணெய் தேவைப்படுகிறது. ஸோ இன்றைக்குமே இந்த 8 என்பது நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான காரியம், நம்முடைய பர்சனல் லைஃப்பில் முக்கியமான காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய எண்ணெய் நமக்கு இருக்கக்கூடியதான எண்ணெய். யெஷுவா வரும்பொழுது 10 கன்னிகைகள் இடத்துல ஆண்டவர் என்ன பார்க்குறாருன்னா எண்ணெய் எதிர்பார்க்கிறார். எண்ணெய் இல்லாதவர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த விளக்கு அணிந்து போய் விடுக்கிறது மனவாளனுக்கு ஆயத்தமாக இல்லை. ஸோ அப்போ அந்த எண்ணெய் இருக்கணும் அப்படின்றது என்ன, எண்ணெய் எது குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேதவசனம் தங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். வெறும் நெருப்பு இருந்தால் மாத்திரம் பார்த்தா விளக்கு அது அணைஞ்சு போயிடும். அந்த நெருப்பு தொடர்ந்து எரிந்து கொண்டிருப்பதற்கு எண்ணெய் தேவை. இந்த எண்ணெய் என்பது ஈஸியாக கிடைக்காது, அது டைம் எடுக்கும், புடமிடப்பட்டு அது உருக்கி அதை வந்து பிழிந்து அதுலேருந்து எண்ணெய் எடுக்கணும். ஸோ இதன் துன்பத்தின் ஊடே கடந்து சென்று நிறைய உபத்திரவங்களை தாண்டி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்களை நொறுக்கி உடைத்து புடமிட்டு என்ன பண்ணுறாரு, சுத்தமான எண்ணெயாக அவர்களை உருவாக்குகிறார். இன்றைக்கு நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது மைக்ரோவேவ் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லி பார்க்குறோம். மைக்ரோவேவில் எப்படி போட்ட உடனே உடனே சூடாக்கி சாப்பாடு ரெடியாக வந்துடுதோ அந்த மாதிரி ஒரு விஷயம் என்று சொல்லி நிறைய பேர் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. இட் டேக்ஸ் அ ப்ராசஸ். 8 ப்ராசஸ் உருவாக்க நமக்கு இந்த ஒரு தோரா பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த ப்ராசஸ் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த ப்ராசஸ் இல்லைன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா உனக்கு தெரியாதுன்றார். இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, ஆண்டவரே அப்படி நாமத்தினால நான் பேர்களை விரட்டினேன் நான் அற்புதம் செஞ்சேன் அடையாளம் செஞ்சேன், இதெல்லாம் வந்து பிஸ்னஸாக மாறிடுது. ஓகே, இதெல்லாம் என் நாமத்தினால நீ செஞ்சேன், ஆனால் வந்து நான் கிட்டேருந்து எதிர்பார்க்குறது என்னன்னாக்கா இந்த 8, இந்த பர்ஃபெக்ஷன், இந்த புடமிடப்படுகிறது, இந்த எண்ணெய் நான் எதிர்பார்க்குறேன். எண்ணெய் உங்கள்கிட்ட இல்லை ஆனால் உன்னை எனக்கு தெரியாது, நான் உன்னை அறியேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிடுகிறார். ஸோ இன்றைக்கு நம்முடைய சரீரமாகி இந்த ஆசிரிப்பு கூடாரத்தில் நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நம்முடைய ஆசிரிப்பு கூடாரம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவருடைய அக்கினியை வந்து நம்ம பட்சித்து ஆண்டவர் நம்ம பலியை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பரிசுத்தாவை நம்ம தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இந்த செமனேன்றதான 8 டெடிக்கேஷன், 8 என்பது நம்ம இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம தொடர்ந்து ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்டதான வாழ்க்கையை நம்ம வாழ்வோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. சத்தியத்தை அறிவோம், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். ஷலோம், ஷலோம்.